வெல்கம் டு டர்போ டைம் சேனல். பிட்காயின் நைட் ஒரு 2% மேல ஏறி இருக்குது, அப்புறம் மார்க்கெட் கேப்பும் 2% மேல ஏறி இருக்குது. எத்தனையோ நல்லா அப்பா இருக்குது, நிறைய காயின்ஸு நல்லா அப்பா இருக்குது. சிபாயினுவும் ஒரு 2% மேல அப்பா இருக்குது. நைட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு நெகட்டிவ் பயாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இன்ஃபேக்ட் காயின்ஸ் எல்லாம் நிறைய அப்பா இருக்கு, ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. கிரிப்டோ மார்க்கெட்டே பாசிட்டிவ் பயாஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நைட்டு கொஞ்சம் நல்லா ஏறி இருக்குது. அப்புறம் அந்த ஃபெடரல் ரிசர்வ் சீஃபு நேற்று நைட்டு ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவர் பேசின கமெண்ட்ஸை வச்சு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் அமெரிக்க மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லாவே அப்பா இருக்குது, 2% அப்பா இருக்குது. கிரிப்டோவும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்குது. அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் 2023 இன்ஃப்ளேஷன் குறையும், ஒரு குறிப்பிட்ட அளவு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. லாஸ்ட் ஃப்ரைடே ஜாப்ஸ் ரிப்போர்ட்டு அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பற்றின ரிப்போர்ட்டு நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபெடரல் ரிசர்வ் சீஃபு நான் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ரேட்டு ஹைக் பண்ணுறோமோ இல்லையோ, இப்போதைக்கு ரேட்டு கட்டு பண்ண மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போதைக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்லையும் 1.5% ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ப்ரெடிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரேட்டு கட்டுன்றது இந்த வருஷம் எண்டில், இந்த வருஷம் கடைசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்றது வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டு அதை வச்சு கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது எல்லா மார்க்கெட்டும். நைட்டு நிறைய காயின் டபுள் டிஜிட்டில் ரெக்கவர் ஆகிருக்குது. சாண்ட் பாக்ஸு, மணால் காயின், அந்த மாதிரி கேமிங் டோக்கன்ஸும் திரும்பவும் நல்லா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டாப் காயின்ஸில் எதுவுமே லேக்கார்டு கிடையாது, எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. அப்புறம் மேட்டாவர்ஸ் டெக்னாலஜி ரொம்ப நவீன டெக்னாலஜியாக இருக்கிறதுனால இப்போ சாண்ட் பாக்ஸ் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் சாண்டு காயின் 20% மேலே அப்பாயிருச்சு. அது என்ன காரணம் பார்த்தோம்னா, யுனைடட் அரப் எமிரேட்ஸு அப்புறம் சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்லாம் நிறைய நாடுகள் வந்து மேட்டாவர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இந்த சாண்ட் பாக்ஸ் வந்து சவுதி அரேபியா கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க மேட்டாவர்ஸு டெவலப் பண்ணுறதுக்கு. சாண்ட் பாக்ஸு சவுதி அரேபியா நாடே கொலாபரேஷனுக்கு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து சைன் பண்ணியிருக்காங்க மேட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு. அதனால் சாண்ட் பாக்ஸ் ஏறிடுச்சு. சாண்ட் பாக்ஸ் ஏறினதுனால மணா காயினும் 10% மேலே ஏறிடுச்சு. மேட்டாவர்ஸு என்எஃப்டி காயின்ஸ் எல்லாம் இன்னும் ஃபர்தர் அப்ட்ரெண்டுக்கு தயாராகிடுச்சு. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்குது. இப்போ முந்தா நாள் துருக்கியில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அதனால் அந்த துருக்கியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ரொம்ப அதிகமாக எர்த்குவேக்னால் பாதிக்கப்பட்டிருக்க 10 நகரங்களில் பினான்ஸில் யார் யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் $100 வந்து ஏர் ட்ராப் பண்ணுறாங்க. பிஎன்பி டோக்கனை ஏர் ட்ராப் பண்ணுறாங்க. அந்த $100 வந்து அவங்க கேஷாக மாற்றி செலவழிச்சிக்கலாம். அந்த 10 நகரங்களில் இருக்க எல்லா பிஎன்பி யூசர்ஸுக்குமேவும் பினான்ஸ் யூசர்ஸுக்குமேவும் $100 கொடுக்குறாங்க. அதோட மொத்த மதிப்பு $5 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக கொடுக்கறதுக்கு யார் கொடுக்கறது அப்படின்றது பேசிஸ் வந்து அந்த 10 நகரங்களில் யார் அந்த கேவைசி நாம்ஸ் அந்த நகரங்களில் பதிஞ்சிருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை விட பெஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இல்லை, ரொம்ப கரெக்டாக அந்த அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்களான்னு தெரியாது, பட் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிஷரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதே இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் உடனடியாக கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் துருக்கிக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி லிங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் உலகத்தில் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் நிலவும் போது மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்கறதுல இந்த கிரிப்டோ பெஸ்ட்டாக தெரியுது. மொத்தத்தில் பார்க்கும்போது மற்ற எந்த முறையும் விட, கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி எந்த விதமான முறையும் விட ரொம்ப பெஸ்ட்டான இந்த மாதிரி ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வந்து கிரிப்டோ மூலம் கொடுக்கறது ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது. ரிலீஃப் வந்து பணம் வந்து உடனடியாக சென்று அடைகிறதுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களை சென்று அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏற்கனவே இந்த உக்ரைன் போர் நடந்த சமயத்தில் கிரிப்டோ கம்யூனிட்டி நிறைய டொனேஷன் கொடுத்தாங்க, உக்ரைன் மக்களுக்கு நேரடியாக சென்று அடைகிறதுக்கு வழிவகுத்தது. அதே மாதிரி இப்போ இந்த துருக்கி சிரியாவில் மிகப்பெரிய எர்த்குவேக், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு உடனடியாக கிரிப்டோ கம்யூனிட்டி ரியாக்ட் பண்ணியிருக்குது.
பினான்ஸு, டெத்தரு, பிட்ஃபினக்ஸு, ஓகேஎக்ஸு, கூகாயின் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸு உடனடியாக அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் டொனேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் விட இந்த கிரிப்டோ கம்யூனிட்டி வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்குது. எல்லாம் அந்த ஹியூமனிட்டேரியன் எஃபோர்ட்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்குது. ஏன்னா மற்றவங்க பணம் கொடுக்கறதுல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க கிரிப்டோவில் உடனடியாக பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்புறம் அவேலன்ஸ் ஃபவுண்டேஷன் 1 மில்லியன் அவேக்ஸ் டோக்கனை வந்து $1 மில்லியன் அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ட்ரோன் ஃபவுண்டர் ஜஸ்டின்சன் அவரும் $1 மில்லியன் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கிரிப்டோ கம்யூனிட்டியவும் ரொம்ப அதிக அளவில் பணத்தை டொனேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர்ஸ் ஆஃப் கிரைசிஸில் கிரிப்டோ வந்து உடனடியாக முன்னாடி வந்து நிற்கும். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.